என்ன பணம்? வந்து உண்மையை சொல். கருப்பு பணம். பதினைந்து வருடமாக ஒரு கொள்ளை கூட்டத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் இலாக்காவினுடைய யோக்கியதுதான். என்னுடைய சர்க்கிளில் திருட்டு கொடுத்தவர் பலர் தங்கள் வீட்டில் திருட்டே நடக்கவில்லை என்று சாதிக்கிறார்கள். சாட்சி இல்லாமல் யார் மீது வழக்கு பதிவு செய்வது? என்னுடைய சர்க்கிளில் ஒரு திருடனை கை மையமாக பிடித்து அவன் திருடிவிட்டு வந்த வீட்டுக்கு அழைத்து சென்று விசாரித்தால் எங்கள் வீட்டில் திருட்டே நடக்கவில்லை என்று வீட்டுக்காரர்கள் சொல்லிவிட்டார்கள். எது எப்படி இருந்தாலும் இந்த நிலைமை நீடிக்கக்கூடாது. நமது பெருமுயற்சியில் அந்த கொள்ளை கூட்டம் பிடிபட்டே ஆக வேண்டும். Be cautious. Yes, sir. அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்திருக்க முடியல. நான் எதுக்காக சொல்றேன்னா உங்க பணத்தை வாங்கி அரசாங்கத்துக்கு கொடுக்க நான் தயாரில்லை. என்ன அதுக்காகத்தான் பாதிக்கு மேல நீங்க பிளாக் எனக்கு கொடுத்துட்டு இல்லா போனா உங்களுக்கு சரக்கு வந்து அது மட்டும் தான் என்னங்க. அதுக்காக ஒரே கழுத்தை பிடிக்கிறீங்களே. உங்களே நான் பிடிக்காம போனா என்ன அரசாங்கம் பிடிக்குமே சார்? என்ன சார் இந்த வியாபாரத்துல நான் வளர்ந்துருக்கிறேன், என்கிட்ட வந்து சொல்றீங்களே நீங்க மட்டும் வாங்காமல இருந்திருப்பீங்க இல்ல? சரியா அதுக்காக தானே நானும் கேட்கிறேன். அப்ப சரிங்க, இப்ப பிளாக்ல 2 லட்சம் ரூபாய் கொடுத்துடுறோம். சரி, டெலிவரி எடுக்கிறப்ப மொத்த பூரா பணமும் கொடுத்துடும். ஆமா, இல்ல போனா சரக்கு வெளியே வராது. அவ்வளவுதான், கண்டிப்பா கொடுத்துடும். போனது போனதுதான். காபி சாப்பிடுங்க. அம்மா இதுக்கு என்ன காபி ரொம்ப டேஸ்டா இருக்கு. வழக்கமா காபி பவுடர் தான் வாங்குறது, இன்னைக்கு காபி கொட்டை வாங்கி நான் வரேன், அதனாலதான். வெரி குட் வெரி குட். அப்பா நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரேன். டாடா see you. ஜெயா இங்க வாமா. என்னம்மா? ஆமா ஐயா படத்து கும்பிடாமே பள்ளிக்கூடத்துக்கு போறியே. ஏமா என்ன சரி இந்த படத்தை கும்பிட சொல்றியே, யாருமா அது? இவர்தாம்மா நம்ம குடும்பத்துக்கே கண் கொடுத்த தெய்வம். அனாதையா கிடந்த உங்க அப்பாவை தன் பள்ளிக்கூடத்துல சேர்த்து தன் ஹாஸ்டல்லயே சாப்பாடு போட்டு இவ்வளவு பெரிய உத்தியோகத்தையும் வாங்கி கொடுத்தவர் இவர்தான். இறைக்க வரும் பெருங்கிணற்று வெள்ளமே இளம் கொடியார் கறக்க கறக்க வரும் கனிந்த பசும் பாலே கவிஞர் மனம் நினைக்க நினைக்க வரும் நெடும் கவிதை தேனாரே நிலவுலகம் தழைக்க தழைக்க வரும் தனிகாசலவல்லால் நீ வாழ்க வாழ்க நீ வாழ்க வாழ்க. வானத்தை நம்பித்தான் பூமி இருக்கிறது. நான் வருகிறேன் ஐயா. போய் வா. Hello Jagadish, when did you return from abroad? Just last week. I hope you secured some good business contacts. Yes, many. Mostly in West Germany and States. That's nice, my boy. Good wishes to you. Thank you, sir. Vanakkam. Hello Sambathivam, Madurai la eppo vandinga? Ipo na Madurai la illa, Madras sessions ku maathalagi irukken. I see. Andha Chittambatti septic case la unga judgment padichen. Enakke romba utsagama irundhu. Brilliant judgment. அப்பீல்ல கூட அதை உடைக்க முடியும் நான் நினைக்கிறேன். எல்லா பெருமையும் உங்களை தான் சார் சேரும். அதப்படி படிச்சவங்க எல்லாருமே பிரில்லியண்டா இருக்காங்க. அசாத்தியமான திறமைக்கு ஆண்டவனை தவிர வேற யாரும் காரணம் சொல்ல முடியும். குழந்தை குட்டிகள் ஏதாவது? நாங்க ரெண்டு பேரும் தான் குழந்தைங்க. ரொம்ப பேர் காத்துட்டு இருக்காங்க. இன்னொரு நாள் சாவகாசமா வந்தாங்க. அடிக்கடி வாங்க. நல்லது வாங்க வாங்க. நீங்க என்ன? நான் வந்து மாணிக்கவலி தேவஸ்தான ட்ரஸ்டி. முன்னாடியே கூட உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். பார்த்து நான் இதை ஏற்கனவே நான் மேனேஜர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை 5000 ரூபாய் செக் இன்னைக்கு போயிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க எதுக்கும் பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது. நான் வரேங்க. வாங்க வாங்க. நம்ம பையனுக்கு காலேஜில் அட்மிஷன் சொன்னமா கவனிச்சேன். அந்த மணிங்கிற பையன் தானே கவனிச்சேன் நானே. ஆனா மார்க் ரொம்ப பூரா இருக்கு. இந்த மார்க்ல என்ஜினியரிங்கும் மெடிக்கலும் நீங்க ட்ரை பண்றதுல அர்த்தம் இல்லை. வேணா ஆர்ட்ஸ் காலேஜ் ட்ரை பண்ணுங்க. நான் வேணா சொல்றேன். சரி சரி அப்புறம் பார்க்கலாம். நான் கொஞ்சம் அவசரம் இல்லை. ஐயா வீட்டுக்கு போகலையா? போக முடியலக்கா. கோர்ட்ல அதிகமான வேலை, ரொம்ப டயர்டா இருந்தது. அதுதான் தெய்வத்தை பாக்குற மாதிரி. ஐயாவை இங்கேயே பார்த்துட்டு இருக்கோமே. என்னதான் இருந்தாலும் நம்மள வளர்த்தன சரி. போய் பார்க்கணும். போய் பார்த்துட்டு வாப்பா. இனிமே போனா அவரை பார்க்க முடியாதுக்கா. 6 மணி ஆனா குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடுவாரு. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனிவுடைமை. வல்லான் பொருள் குவிக்கும் தனிவுடைமை நீங்கி வர வேண்டும். திருநாட்டில் பொது உடைமை. வல்லாம் பொருள் குவிக்கும் தனிவுடைமை நீங்கி வர வேண்டும். திருநாட்டில் பொது உடைமை. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும். இலக்கணை பார்த்திலர் கிணத்தில் இருந்து கொண்டு உலகளப்பார் திருட்டில் மறைந்து கொள்ள விளக்கணை பார்த்திலர் கிணத்தில் இருந்து கொண்டு உலகளப்பார் நெருப்பை மடியில் வைத்து மறைத்திருப்பார் அந்த நீசரையார் உலகில் பொறுத்திருப்பார் நெருப்பை மடியில் வைத்து மறைத்திருப்பார் அந்த நீசரையார் உலகில் பொறுத்திருப்பார் பாலன அழுவோர்க்கு பால் தருவோம் பசும் குழன துடிப்போர்க்கு கோரிடுவோம் பாலன அழுவோர்க்கு பால் தருவோம் பசும் குழன துடிப்போர்க்கு கோரிடுவோம் தாயகம் காப்போரின் தாழ்பணிவோம் யாவும் தனக்கென நினைப்போரை சிறையிடுவோம் தாயகம் காப்போரின் தாழ்பணிவோம் யாவும் தனக்கென நினைப்போரை சிறையிடுவோம் எல்லாரும் எல்லாமும் வல்லான் பொருள் குவிக்கும் தனிவுடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை எல்லாரும் எல்லாம் வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் அப்பா அப்பா என்னப்பா அது எப்ப பார்த்தாலும் புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கீங்க சாப்பிட வேண்டாமா செவிக்குணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் எப்பட கடவுளே செவிக்குதான் உணவு எப்பவுமே இருக்கப்பா வயிற்றுக்கு இல்லைன்னா உடம்பு என்ன ஆகுது வாங்கப்பா புஷ்டோல மதுரை சோமசுந்தரம் கச்சேரி அதானே குழலிழுதி யாழிழுதி என்பர்தம் மக்கள் மழலை சொற்கேளாத அப்பா உங்க திருக்குறளை கேட்டா எனக்கு ரொம்ப கோவம் வருது ஏண்டா பின்னப்பா சாப்பிட்டீங்களான்னு கேட்டா ஒரு திருக்குறள் தூங்கினீங்களான்னு கேட்டா ஒரு திருக்குறள் ஒரே நியூசன்ஸ் அப்பா உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு சந்தோஷமா வேண்டாமா காந்தி ஆயிரக்கணக்கான அனாதைகள் நம்முடைய தயவுல வாழ்றாங்களே அவ சிவனேன்னு ஒரு சின்ன வீட்டுல குடி இருந்துகிட்டு இருக்கிறா காளியா தேவியும் சூரபத்மனும் இல்ல இந்த வீட்டை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அது உங்க கண்ணை கரிக்குதா இல்ல கண்ணை கரிக்கல நெஞ்ச கரிக்குது லட்சக்கணக்கா சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வீட்டுல எனக்கு ஒரு நல்ல வெத்தலை விதி உண்டா ஏண்டி இது எப்ப வாங்கணும் உன் பையன் பிறந்த நாள் இன்னைக்கு வாங்கினதா இது அது என்ன கேட்காதீங்க உங்க வேலைக்காரனை கூப்பிட்டு கேளுங்க அடே அப்பா சமூவா என்னடா ஆட்டை வச்சுட்டு வர்றேன் முன்னால வந்துடா மறையனா ஆமா இந்த வெத்தில எப்ப வாங்கினேன் காலையில வாங்கினதுங்க எவ்வளவு வாங்கினேன் ரெண்டு ஜவுளியா இடுப்பில் கட்டிக்க ரெண்டு கவுளின்னு சொல்லி சொன்னடா ஆமாங்க மறந்து போச்சுங்க கவுளி செவுத்துல ஏ தங்கரி 3 வேளை சாப்பாடும் இந்த வெத்தில பாக்கம் தவிர இந்த வீட்டுல நான் வேற எந்த சுகத்தை கண்டேன் அதாவது ஒழுங்கா கொடுக்கப்படாது இவ்வளவுதான் ஏன் முடியும் அது கூட ஏன் கொடுக்கற வேற ஏதாவது வேணும்னா அவங்க வீட்டுல போய் சாப்பிடுங்க நீ ஏண்டி பேச மாட்ட ஏன்னா என் கருப்புப்பா நின்று கேட்டுக்கிட்டு இருக்க போடா இவன் முன்னால வச்சு கருப்பு பணம்னு சொல்லிட்டேன்னு இவன் பெரிய நியூஸ் பேப்பர் ஆச்சா கண்டத்துல போயில வச்சப்பான் என் கருப்பு பணம் பூரா உங்ககிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கு நீ பேச வேண்டியதா நான் கேட்க வேண்டியதா கத்திட்டு ஓடி வர்றேன் நீ என்ன வாங்கிட்டு வந்த 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து கடிதார் கார் வாங்குறேன் நீ ஒரு வேலை தூக்கி கார் உட்காந்து வச்சுட்டு 2 பேரும் பீச்சா சுத்த அப்பா ரவி என்ன பட்டத்தை அவருக்கு வந்துட்டான் நீங்க பேசிட்டு இருந்த வாங்கடி நீ ஏன்டா இங்க வர்ற உன்னை பார்த்தா தான் அவளுக்கு பிடிக்காத அப்பா தங்கச்சி பியூசி பாஸ் பண்ணிடுச்சு நானும் பிஏ பாஸ் பண்ணிட்டேன் ரெண்டு பேரும் பாஸ் பண்ணிட்டீங்களா நான் பாஸ் பண்ணவே இல்லை சரிப்பா அப்பா தங்கச்சி மெடிக்கல் காலேஜ்லயும் என்ன லா காலேஜ்லயும் சேர்த்துலன்னு அம்மா நினைக்கிறாங்க என்ன என்ன பண்ண சொல்ற உன் விஷயத்துக்கான அங்க போக அவன் என்ன பார்த்த உடனே ஸ்கூலுக்காக டொனேஷன் 1 லட்சம் கொடு 2 லட்சம் கொடுன்னு உயிரா வாங்குவான் பணக்காரனை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்காது நீ ஒரு வேலை நீயே நேரில் போய் ஐயா நான் ஒரு ஏழை எனக்கு வேற யாரும் கிடையாது நீங்க எப்படி எனக்கு உதவி பண்ணணும் அப்படி இப்படின்னு சொன்னா சீக்கிரம் இடம் கிடைச்சிடும் ஏப்பா பேச்சா பேசுறீங்க பொட்டி நிறைய கருப்பு பணம் விளையாடிக்கிட்டு இருக்குது உங்க உள்ள ஏழைங்க போய் சொல்லணுமா அண்ணா ஒரு டிக்கெட் எடுத்துக்க என்னது டிக்கெட்டா ஆமா எதுக்கு என்னன்னு அது தெரியாத மாதிரி கேக்குறீங்க நாங்கெல்லாம் சேர்ந்து வள்ளல் தணிகாதில அவருக்கு பாராட்டு விழா நடத்த போறோம் அதுக்காக 10,000 ரூபாய் டிக்கெட் விற்க சொல்லி எங்கிட்ட கொடுத்துருக்காங்க 10,000 ரூபாய்க்கா ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் ஓன் தலையில 10,000 ரூபாய்க்கு டிக்கெட் வச்சு கட்டிருக்காங்க நம்ம நிலைமை அவங்களுக்கு தெரியுமா பெரிய மில் முதலாளி மகன்னு கொடுத்துருப்பாங்க எடுத்துக்கண்ணா ஒரு டிக்கெட்டு ஐயோ என்கிட்ட ஏது பணம் நான் அம்மாட்ட வாங்கிக்கிறேன் அண்ணா முதல்ல உனக்கு தான் டிக்கெட் கொடுக்குறேன் வெளியில போய் யாரு வாங்கல அப்புறம் உனக்கு கல்யாணம் பண்ணி அண்ணி வந்தோடனே அவங்க கிட்ட ஃபைன் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து வாங்கிடுவேன் என்னடா குலுக்குற வணக்கம் சார் வணக்கம் சார் வாங்க சார் எஜமா சார் இல்ல நல்லா பாருங்க எல்லாம் எனக்கு தெரியுதா வாங்கம்மா வாங்க போடா சீக்கிரமா ஐயாவுக்கு சக்கரை போடாத காப்பி அம்மாவுக்கு சக்கரை போட்ட காப்பி வந்துடுச்சு என்ன சமாச்சாரம் நீங்க யாரு என் பேர் தேவிங்க எந்த தேவியும் இந்த தேவின்னா என்னங்க சொல்றது வந்து சமாச்சாரம் என்ன எங்க காலேஜ்ல விழா நடத்துறாங்க எந்த விழா ஆண்டு விழா என்ன ஆண்டு 64ஆம் ஆண்டு எதுக்காக நடத்துறாங்க நடத்துறது வழக்கம் சார் இதெல்லாம் என்ன வழக்கம் கெட்ட வழக்கம் இல்ல சார் இது ரொம்ப நல்ல வழக்கம் எங்க காலேஜ ஸ்தாபிதம் பண்ணாரு தணிகாஜலம் அவருக்கு எல்லாருமா சேர்ந்து மரியாதை பண்ண போறாங்க அவருக்கு என்ன மரியாதை குறைஞ்சு போச்சுன்னு சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேனா சார் அந்த பஸ் முதலாளி தாமோதரம் நீங்க தானே எனக்கு தெரியும் சந்தேகம் ஒண்ணும் கிடையாது சார் உங்களுக்கு இருக்கிற அந்தஸ்துக்கு நீங்க ஒரு 1000 ரூபாய் டொனேஷன் பண்ணுங்களேன் டொனேஷன் ஆமா நிறைய வர்றேன் ஆமா உனக்கு எந்த வயசு ஆச்சு 19 சரியான வயசு தான் கல்யாணம் ஆயிடுச்சோ இன்னும் ஆகல ஏன் ஏன்னு கேட்ட என்ன சார் சொல்றது ஏமா அப்பா சத்தியநாதன் ஓஹோ நம்ம சத்தியநாதன் ஆமா ஆமா அவரே வித்யாவின் ப்ரொப்ரைட்டர் ஆமா ரொம்ப நடி வந்து ஆமா அவனுக்கு 2 ஃபேமிலி ஆச்சு நீ எந்த இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சார் நீங்க டொனேஷன் தர போறீங்களா இல்லையா அவக்கான அள்ளி தர போறேன் டேய் பையா 11 ரூபாய் கொண்டாந்து கூட்டு வேண்டான்னு நீங்களே வச்சுக்குங்க என்ன தர்றேன் மேனேஜர் சார் அம்மா என்ன வெளியே வருவாங்களா நாங்கெல்லாம் ப்ரொடியூசர்கள் 1.5 மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்கோம் இருங்களே ஐயா எனக்கு தெரியாத ப்ரொடியூசர் நீங்க எல்லாம் அம்மாவுக்கு ராத்திரிலாம் ஒரே வேலை அவங்க இப்பதான் குளிக்க போயிருக்காங்க அவங்க அம்மாலாம் வருவாங்களா அவங்க இப்பதான் லிஸ்ட் போட்டிருக்காங்க கொஞ்சம் பொறுங்களே ஐயா வந்துருவாங்க காலண்டா நடிகைகளுக்கு கூட பயப்பட வேண்டியதுடா நடிகை அம்மாவுக்கு தான் நம்ம பயப்பட வேண்டியது நம்ம தலை எழுத்து வேற வேலை தெரிஞ்சா இந்த வேலைக்கு ஏன் வர்றோம் இவ யாருன்னு எனக்கு தெரியும்டா 2 வருஷத்துக்கு முன்னால மதுரையில பாலோ பாலுன்னு கூடி தெரு தெருவா வித்துக்கிட்டு இருந்தவா அங்க அதே மதுரையில இப்ப இண்டஸ்ட்ரியா 4 வட்டிக்கு 5 வட்டிக்கு கடனை வாங்கி நம்மளை போல இழிச்ச வாயம் 1.5 லட்சம் 2 லட்சம் கொடுத்தான்னா இண்டஸ்ட்ரி என்ன மில்லே கட்டுவாங்க வருங்கால ஸ்டார் வருது பாத்தியாடா சும்மா ஜிலு 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 ஜிலுன்னு ஆமா கண்டு ராஜா வாடா வாடா ஆமா உங்க அம்மா குளிச்சாச்சா ஐயோ அம்மா சொல்லக்கூடாது அக்கா சொல்ல சொல்லி இருக்கிறாங்க அப்படி சொல்லலன்னு அடிப்பாங்களா ஆமா இருங்க அக்கா இப்ப வந்துடும் காலண்டா பெத்த பிள்ளை அம்மான்னு சொன்னா பார்க்கிட்டு போயிடுமா அக்கான்னு சொல்லணுமா டே அது என்ன பாவம் செஞ்சிச்சோ அது இங்க வந்து பொண்ணா பிறந்திருக்கலாம் சின்ன வயசுல எவ்வளவு சேரமா பாத்தியா என்ன ப்ரொடியூசர் ஐயா? அம்மா அம்மன் சொல்றாங்க, அக்கான்னு சொல்லு. அக்கா அக்கா என்ன ஐயா அக்கா பிரிக்கிறீர்? ஆமா, இன்னைக்கு தானே அந்த ₹1,00,000 பிளாக் கொண்டு வந்தேன்னு சொன்னீரு. ஆமா, கொண்டு வந்திருக்கீரா? அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். பைனான்சர் டெல்லிக்கு போயிருக்காரு, வந்த உடனே கொண்டாந்து கொடுத்துறேன். அதுக்காக நீங்க கொடுத்த கால்ஷீட்டை மட்டும் மாத்திரேன். இந்த பாரு, அந்த ₹1,00,000 பிளாக் அமௌண்ட் வராமே கால் சீட்டை பத்தி பேசவே கூடாது. இல்லம்மா, நீங்க கால் சீட்டு கொடுக்கல, எங்களுக்கு முழு சீட்டு கழிஞ்சு போகும். அட சரதா ஐயா, உங்களை பத்தி எங்களுக்கு என்ன ஐயா கவலை? ஆமா, முந்தா நாள் பாப்பாவுக்கு பிறந்த நாள் விழா வந்தது, அதுக்கு வர்றதுக்கு யோகிதை இல்லையோ? முந்தா நாளா? பாப்பாவுக்கு பிறந்த நாளா? 3 மாசத்துக்கு முன்னால ஒண்ணு வந்தது, அது என்னோட பிறந்த நாள். ஆமா, நான் பூஜா கூட கொடுத்தமே. பாப்பா பாப்பா வாட் மம்மி? என் கண்ணு ஜூஸ் சாப்பிட்டியாமா? ஓ ஜூஸா? இல்ல ஜூஸ் பாலு. என்ன அதுக்கு ஜூஸ்னே? இல்ல, கால்ஷீட்டை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் எங்க மம்மி கிட்ட கேட்டுங்க. அந்த ₹1,00,000 வரட்டும், அப்புறம் அந்த கால்ஷீட்டை பத்தி பேசலாம். அப்ப லட்சம் வராம சொச்சம் ஆகாது. அம்மா தாயே, நான் ₹1,00,000 கொடுக்க வேணும், நீங்க எங்க படத்துல நடிக்க வேணாம். இருக்கிற டப்பாவை திருப்பதில ஊட்டி வச்சுட்டு திருமலை தேவஸ்தானத்துக்கு முன்னாடி துண்ட வரைக்கும் உட்காந்துறேன். வாடா தள்ளி பெறாத கடையில ₹1,00,000 வேணும். ₹1,00,000 வழிக்க என்னையா சொன்ன? ஏ பால்காரி பாவி பொண்ணு, அட சாதம் போமா வாடா. அம்மா என்னம்மா இவங்க இப்படி போயிட்டாங்க? இவன் போனா போறாண்டி, 1000 பேர் வருவான் பாரு. சார் சார். யாரம்மா நீங்க? என்ன வேணும்? முதலாளியை பார்க்கணும். வீட்டுல இல்லையா? யார முதலாளியை பார்க்கணும்? யார் நீங்க? என்ன வேணும்? என் பேர் தேவி, மகாராஜாஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட். அப்படியா? ஓகே, பரவாயில்ல, தேங்க்ஸ். எங்க காலேஜ்ல ஃபவுண்டேஷன் டே கொண்டாட போறாங்க. அவர் யாரும் நான் பார்த்ததில்ல. அதோ வராரு. அவர் யாரும் தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே. உங்க முதலாளியா? முதலாளிதான். என்னடா வணக்கம் முதலாளி. முதலாளியா? ஒரு பொண்ணு. ஆமா பொண்ணு. என்ன வேணும்? ஒண்ணு இல்ல, யாரோ தனிக்காசலமா அவருக்கு மரியாதை செலுத்த போறாங்களாம், அதுக்கு டிக்கெட் விற்க வந்திருக்காங்க. ஐசி, யாரும் அந்த தனியாச்சலாம் உனக்கு தெரியுமாமா? அவர் எங்க? எனக்கு தெரியும். அவர் யாரோ காலேஜ் எல்லாம் கொத்த நேரம் என்னமோ. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குங்க? நீங்க ஒரு ₹1,000 டிக்கெட் எடுத்துங்க. ஆமா, ₹1,000 டிக்கெட் எடுத்துட்டா அங்க என்ன கொடுப்பாங்க? சோடா கொடுப்பாங்க, சந்தனம் கொடுப்பாங்க, ரோஜா பூ கொடுப்பாங்க. சோடா, சந்தனம், ரோஜா பூ. ₹2,000 டிக்கெட் எடுத்துட்டா காஃபி கொடுப்பாங்க. ஐம் சாரி. ஓஹோ, ஒரு கப் காஃபி ₹2,000? அப்ப ₹5,000 கொடுத்தா சாப்பாடே போடுவாங்க. ₹10,000 கொடுத்தா? ₹10,000வா சார்? ₹9,000 கொடுத்தா போதும், அவ்வளவுதான் டிக்கெட் இருக்கு. அப்புறம் எனக்கு அலைச்சலே இல்ல சார். செக்ரட்டரி, ஒரு ₹9,000 கேஷ் எடுத்து வாங்கிட்டு வா. சார் உண்மையா தான் சொல்றீங்களா? ஏன் இன்னும் அதிகம் வேணுமா? சார் ஐயாவுக்கு உடம்பு நல்லா தானே இருக்கு? அங்க கேட்காத. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். சார் ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க 2 பேரும் தவறாம ஃபங்க்ஷனுக்கு வரணும் சார். நாங்க வராம ஃபங்க்ஷன் நடக்குமா என்ன? வரேன் சார், போயிட்டு வரேன் சார். காலேஜ் கட்டினாரு கொத்தனாரு. வணக்கம் முதலாளி. முதலாளி உள்ள போயிருக்காரு. ஓ மறந்துட்டேன், நீங்க சின்ன முதலாளி. இருந்திருந்தோம் ஒரு பொண்ணுகிட்ட தானே உங்க சாகசத்தை காட்டணும். தான் படிச்ச காலேஜுடைய பவுண்டரியே தெரிஞ்சுக்காமல ஒரு பொண்ணு இருக்கணும். ஏதோ அவசரத்துல ஞாபகம் வரல, அதுக்காக உதட்டுல சந்தனத்தை கொட்டிட்டு நிக்கணும். எங்க இங்க அதுக்காக கண்ணத்துல பூ கொட்டிட்டா நிக்கணும். எங்க இங்க யாராவது பார்க்க போறாங்க. ஓ சஜிநாதன், என்ன இங்க உட்கார்ந்தீங்க? ஊருக்கு வரலையா? கொஞ்சம் என்னமோ பண்ணது. இப்ப எப்படி இருக்கு? அப்படித்தான் இருக்கு. டாக்டர் கிட்ட போகல, ஐயாவை பார்த்துட்டு மற்ற வேலையை கவனிக்கலாம்ட்டு. ஐயாவங்க நம்ம போல பெரும் பணக்காரங்க, தீர்காயுசா வாழட்டும், தீர்காயுசா வாழட்டும். என் பணக்காரங்க தான் வாழும், மற்ற பசங்களை பத்தி எனக்கு என்ன கவலை? மகா பொறாமக்கார பசங்க, அதுதானுங்க இப்படி பிச்சை எடுக்கிறானுங்க. ஐயா சொன்னீங்க வாழ்ந்துட்டு தொலையிட்டு, நமக்கு என்ன? மில்லுலாம் எப்படி இருக்கு? மில்லு ஒரு மில்லு நடந்துகிட்டு இருக்குங்க. இன்னும் ஒரு மில்லுக்கு அஸ்திவாரம் போட்டு கிளப்பி விட்டு இருக்கேன். இன்னும் ஒரு சின்ன யோஜனை, ஒரு 16 பஸ் ரூட்டோட விலைக்கு வாங்கலாம்னு அப்படி சிந்தனை அப்படி பண்ணி விடாதீங்க. ஒரு தொழில வேற ஒரு பயணம் நடத்தக்கூடாது. என்ன தாமதம்? வாழ்க்கை 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 அமோகமா வாழ்க்கை அமோகமா வாழ்க்கை. பஸ் எல்லாம் எப்படி ஓடுது? பாதி வண்டி பெட்ரோல்ல ஓடுது, பாதி வண்டி டிச்சில ஓடுது. டிச்சிலையா? டீசல்ல ஓடுது. உங்க வண்டி அது இல்லாம கூட ஓடும். அப்படி ஓடக்கூடிய வண்டியும் இம்போர்ட் ஆகலாம். 4 வண்டிக்கு அப்ளை பண்றேன். தயவுசெய்து நீங்க கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நாளைய வேணா திருப்பி கொடுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன சண்முக சுந்தரம், பந்தோபஸ்து ஏற்பாடுலாம் ரொம்ப பிரமாதமா இருந்தது. பயங்கரமான கூட்டத்துல நெரிசல் என்ன ஆகுமோன்னு நான் பயந்தேன். ஆனா மெட்ராஸ் போலீஸுடைய மரியாதையே மரியாதை. அது என்னுடைய டியூட்டி. அந்த டியூட்டியை நீ மறந்துடக்கூடாதுங்கிறதான் என் ஆசை. வா, சாப்பிட்டு போயிடலாம். இல்ல, கமலா எல்லாம் இங்கதான் இருக்கு. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா. எஸ் மேடம், வாங்க ராமராவ், வாங்க வாங்க வாங்க. உட்காருமே லேட் பத்தில இல்லைங்க, நான் வந்திருப்பேன். டிரைவர் கொஞ்சம் மோசமானவன், ஓவர் ஸ்பீடு, ஏற்கனவே லேட்டு. கொண்டாப்பா சீக்கிரம். தண்ணி போதுங்க, கலரா இருந்தா நல்லா இருக்கும். தண்ணி தண்ணி என்ன உடம்பு சரியில்லாம இருக்க அடிக்கடி வரும். ஐயா வீட்டுல சமையல் யாரு? நான் தான். ஐயா சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாத்துட்டு சொல்லுங்க. வாசனை எல்லாம் நல்லா தான் இருக்கு. யோசனையா பண்ணணும். கடைசியில் பாயசம் இருக்கு, விடுமா வரும். நான் வெஜிடேரியன் டிஷ் பூரா நம்ம டெய்ஸி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். ஓஹோ, அப்ப லா பிரகாரமே சமைச்சிருக்கோம். வெஜிடேரியன் பூரா நம்ம கமலா. இதுதானம்மா சண்முகசுந்தரம், வா வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உட்கார். டெய்ஸி வைமா, நிறைய வை. குறை சாப்பிடுறதுலாம் மரியாதைன்னு குறை சாப்பிடக்கூடாது, நிறைய சாப்பிடணும். நல்லா சொன்னீங்க. இவ்வளவு பாடு இந்த ஒரு சான் வயத்துக்குத்தானுங்களே. உங்களுக்கு கூட ஒரு சான் தானே? முந்தி பெருசா இருந்துச்சு, அப்புறம் ஆபரேஷன் பண்ணி குறைச்சிட்டேன். இது கேளுங்க, சில பசங்களுக்கு இலையில சோத்த போட்ட உடனே வயிற்ற தடைப்பாங்க பாலி. எனக்கு அப்படி இல்லைங்க, எதை போட்டாலும் ஜீரணம் ஜீரணம். விலைவாசி ஏறினதே உங்களால் தான். ஐயோ ஏறட்டும் ஏறட்டும் ஏறட்டும். என்ன ப்ராசிக்யூட்டர், நீ உட்காரு. இதான் பரிமாறியாச்சுல, உட்காரு, சாப்பிட்டு உட்காரு. இந்த பார், சாப்பாடு நல்லா இல்ல. தி ப்ராசிக்யூட்டர் வில் பி ப்ராசிக்யூட்டர். அப்ப சாப்பிடலாமுங்களா? சொல்றாரா இல்ல சாப்பிடலாம்னு சொல்றாரு? சாப்பிட்டு சாப்பிடு சாப்பிடு தம்பி. இந்த முள்ளால சாப்பிடு, முள்ளால சாப்பிடு. May I speak to the writer, please? Writer speaking. Good morning, sir. நான் தனிகாசலத்தினுடைய மகன் காந்தி பேசுறேன். நம்ம காலேஜ்ல பியூசி பாஸ் பண்ணிச்சே எஸ் தேவின்னு ஒரு பொண்ணு, அவங்க அட்ரஸ் கொஞ்சம் தேவை சார். எஸ் சார். நம்பர் 12 ரட்லங்கேரி காலனி, மெட்ராஸ் 6. நம்பர் 12 ரட்லங்கேரி, மெட்ராஸ் 6. Thank you, sir. Thank you, thank you. What problem, sir? ஒண்ணும் இல்லப்பா. யாருக்கு போன் பண்ண? அதான்ப்பா அந்த நாடகம், அந்த நாடகம் நீங்க கூட தாம வைக்கிறீங்களா? ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன். அதேதான்ப்பா அதேதான். அவங்க இந்த ஒத்திகை நடக்கிற இடத்த மாத்தி வச்சிருக்காங்களா? அந்த அட்ரஸ் கேட்டுட்டு இருந்தப்பா. நாடகத்துக்கு ஒத்திகை ரொம்ப அவசியம், ஆனா அடிக்கடி இடத்த மாத்த கூடாது. ஒரே இடத்துல ஒத்திகை பார்க்கணும். ஆமாப்பா. இல்லப்பா அப்பா கண்மணி கண்மணி கனியே திருமணி Devi. Devi. தம்பி வணக்கம். வணக்கம் தம்பி. நீங்க? நான் தனிகா சத்துடைய மகன் காந்தி. ஓஹோ, தனிகா சத்துல மகன் வந்திருக்கிறாரு. நீ பேசிக்கிட்டு நான் காபி போட்டு கொண்டு வந்துடுறேன். வாங்க வாங்க, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? குழந்தை பாருங்க குவா குவான்னு அழுதுகிட்டே இருந்தது, அதுக்கு பால் குடுத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உட்காருங்க உட்காருங்க. நான் கூட எதிர்பார்க்கலைங்க. ஆமா, நீங்க காலேஜ்ல படிக்கிறீங்க, ஆனா குழந்தை ஏன் கல்யாணம் குழந்தை பிறந்த காலேஜ்ல படிக்க கூடாதா என்ன? படிக்கலாம் படிக்கலாம். என்ன நீங்க காலேஜ் போனதுக்கு அப்புறம் குழந்தை யார் கவனிச்சுப்பாங்க? கூடையில போட்டு தூக்கிட்டு போவேன். வீட்டுல கவனிக்கிறதுக்கு அம்மா இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்க கவனிச்சுப்பாங்க. என்னங்க நான் ஒண்ணு கேக்குறேன், கோச்சுக்க மாட்டீங்களா? என்ன உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 4 வருஷம் ஆகுது. வெரி குட். எத்தனை குழந்தைங்க? 3. வாட், 4 வருஷத்துலயே 3 குழந்தைங்க? ஓ மை காட். உங்க புருஷனுக்கு என்ன வேலை? உங்களுக்கு எதுக்குங்க? என் வீட்டுக்காரர் என் மேல உயிரியே வச்சிருக்காரு. எங்க குடும்ப வாழ்க்கை கூட ரொம்ப சந்தோஷமா நடக்குது. ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடும் தான் எதிர்பார்த்தேன், ஆனா போஸ்ட் பண்ணாச்சு. என்னங்க பண்றது, பார்த்தா கன்னி பொண்ணு மாதிரி இருக்காங்க, திடீர்னு கை குழந்தையோட வந்துடுறாங்க. இந்த காலத்துக்கு யாரும் வந்து கண்டுபிடிச்சிக்கிறேன். ஓ, அதுக்கு உண்டான அனுபவம் உங்களுக்கு இருக்கு, நல்லா தெரியுதே. அம்மா தாயே, அந்த சிரமம் உங்களுக்கு வேண்டாம். எனக்கு எங்க அப்பா இருக்காரு, அவரே முடிச்சு வைப்பாரு. ரொம்ப நன்றி. என் புள்ள அழாம இருந்தானா? ஒரு நிமிஷம் கூட சும்மா இருந்திருக்க மாட்டானே. இன்னைக்கு அவன் அழவே இல்லக்கா. பொம்மை எல்லாம் எடுத்து விளையாட்டு காமிச்சுட்டே இருந்தேன், அவன் சிரிச்சுக்கிட்டே இருந்தான். என்ன இருந்தாலும் உன் பிள்ளை இல்லையா? சரி சரி, குழந்தைய கொண்டா. அவர் ஆபீஸ்ல இருந்து வந்து காத்துக்கிட்டு இருப்பாரு. அடுப்புல வர பாலை வச்சுட்டு வந்துட்டேன். நான் வரட்டுமா தேவி? அம்மா 3 குழந்தை பெத்த சின்னம்மா, நடந்த கதை என்னம்மா? அப்பாவும் முதலாளின்னு சொல்லி நீங்க என்ன ஏமாத்தலையா? அதனால படிக்கு படியா சரிக்கு தெரிய போச்சு. அம்மா அதான் வந்துட்டேன், நாளைக்கு வாங்க. அம்மா அதான் பாய். இப்போது நடைபெறுவது மிஸ் மெட்ராஸ் தேர்வுக்கான அழகு போட்டி. இவர்தான் குமாரி பாலிகா. வயது 18, அழகான மேனி. இவர்தான் மிஸ் ரீனா பிரவுன். வயது 16, வாலிப்பான உடற்கட்டு. வருகிறார் குமாரு லூசி. அன்புமிக்க ரசிக பெருமக்களே, குமாரி லூசி அவர்களை இந்த ஆண்டின் மிஸ் மெட்ராஸாக நாங்கள் அனைவரும் ஏகமனதாய் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். கொஞ்சம் படத்தை கொட்டிருக்கோம், கணக்குல பாதி கணக்கு இல்லாம பாதி. அதே அப்பா செங்கல் வச்சு கட்டினது கொத்தனாரங்கடா, ஆனா அந்த செவத்துக்கு ராவோட ராவா சிவந்தா வச்சு பூசினது எங்க அப்பாவும் அம்மாவும். அவங்க ஏன் பூசணும்? கொத்தனாரங்கள ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்களா? பணத்தை எல்லாம் செவத்துக்குள்ள வச்சு பூசணுமே, வேலைக்காரங்களுக்கு தெரியப்படாதே. பணத்தை எல்லாம் ஏன் செவத்துக்குள்ள வைக்கணும்? அது ரகசியமா சர்க்கார் விஷயம் சொல்லப்படாது. ஓஹோ, அப்போ இந்த வீட்டுல எந்த சேர்த்து தொட்டாலும் பணம் இருக்கும். வீட்டுல என்ன, எங்க அப்பா வயிற்றுக்குள்ள கூட இருக்கும். உங்க அப்பா அம்மா எங்க? அம்மா மாடியில் இருப்பாங்க. அப்பா அப்பா அது ஒரு கிறுக்கு, ரோட்ல ஒரு காகிதம் கிடக்கப்படாது, ரூபா நோட்டா இருக்குமோன்னு எடுத்து தடவி பார்க்கும். அப்புறம் சமூகம் நாடா மறுபடியும் வந்தா கோச்சிக்காதுங்க. என்ன கோச்சிக்காது? தாடியா? உங்க பேர தாடியா? மெட்ராஸ்லயே இவங்கதான் அழகி. அப்படியா? பிரேம் போட்டு செவத்தில் மாட்டு. தெரியுது தெரியுது. இந்த பொண்ணை சீக்கிரம் பேசி அனுப்பிச்சுட்டு வா. உங்ககிட்ட தனியா பேசுறேன். தனியா பேச மிஸ்டர், உங்க அப்பா ரொம்ப கோபக்காரா இருப்பாரு போல் இருக்கே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா கோவம் வந்த மாதிரி நடிச்சார். என்னது அதுக்குள்ள போறீங்க? இடஞ்செல்லாம் இல்லாம நம்ம ரெண்டு பேரும் தனியா ஒரு 1 hour பேசிக்கிட்டு இருக்கலாம்னு பார்த்தேன். 1 hour போதுமா? நீ சரியா ஒரு நாள் பூரா பேசிக்கிட்டு இருக்கலாம். அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க, வர வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ராத்திரி சரியா 8 நான் அடையார் போட் கிளப்ல உங்களுக்காக தனியா காத்திருப்பேன். அங்க சந்திப்பேன். நான் காலையிலேயே வந்து உட்காந்துடுறேன். ஓகே, பை பை. பை பை. பட்டுச் சிறகு கொண்ட சிட்டுக்குருவி ஒன்று பட்டுச்சீரகு கொண்ட சிட்டுக்குருவி ஒன்று பக்கத்தில் வந்தது இப்போது. பாடத்தை மெல்ல மெல்ல கேளுங்கள் என்று சொல்லி ஐயோ சொல்ல சொல்ல கொல்லுதே. பட்டுச்சீரகு கொண்ட சிட்டுக்குருவி ஒன்று பக்கத்தில் வந்தது இப்போது. பாடத்தை மெல்ல மெல்ல கேளுங்கள் என்று சொல்லி ஐயோ சொல்ல சொல்ல கொள்ளுது. இங்க வைக்கலாம்ல, ஏர் கண்டிஷன் போடலீங்களோ? இல்லையே, என் பேங்க் ஒத்துக்கிறது இல்லை. ஏன் உடம்புக்கு என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஃப்ரீயா தான் இருக்கேன். மொத்தம் எத்தனை பஸ்ஸுங்க? நீங்க இப்ப பார்த்தது 6 பஸ். சரி, இப்ப 10 பஸ் லைன்ல போயிருக்கு. மொத்தம் 16 பஸ், 6 ரூட்டுங்கிறாரு. அந்த லைன்ல வேற பஸ், அந்த ரூட்ல ஒரு கட்ட வண்டி கூட போக முடியாது. ஏன்? பஸ்ஸுக்கும் கட்ட வண்டிக்கும் ஆக்சிடென்ட் நடக்குமோ? அதெல்லாம் இல்லைங்க, நமக்கு காம்படிஷனே இல்லைங்கிறது அவ்வளவு அழகா சொல்றாரு புரோக்கர். அப்ப எப்படி முடிச்சுக்கலாம் சொல்லுங்க? சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? மொத்தம் 20 லட்சம், 10 பிளாக்கு, 10 ஒயிட்டு. அதாவது பிளாக்க கொஞ்சம் தாட்சியம் ஆயிடுச்சுங்க, இருந்தாலும் மொத்தத்தையும் கொஞ்சம் எப்படி குறைக்கிறதுங்க? இவ்வளவு வெள்ள பணம் வேண்டி இருக்கு. ஆமாங்க, நாங்க நினைக்கிற பொண்ணை பேசி முடிக்கிறதுனா எங்களுக்கு இவ்வளவு வெள்ள பணம் தேவைப்படுது. பொண்ணா யாருக்குங்க? உங்க பையனுக்குங்களா? எனக்கு எதுங்க பையன்? எல்லாம் எனக்கு. ஆமாங்க, பொண்ணு 5ஆவதாகத்தான் பார்க்க போறோம். அப்ப வெள்ளை ஜாஸ்தியா வேணும். அப்போ கருப்பு பணம் இப்ப தந்துடுறேன். அந்த வெள்ளை இருக்கு பாருங்க, அதுக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுக்குறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? அந்த 10 நாளுக்குள்ள அந்த பணம், இந்த பணம் அது எனக்கு தெரியுமே, அதுக்கத்தான ரசீட்டை வாங்குறது. அப்போ முடிச்சிடலாம். என்னங்க செக்ரட்டரி கூப்பிட்டு? எந்த பெரிய வச்சுக்கிறது இல்ல, பண விஷயத்துக்கு எல்லா செக்ரட்டரியும் நானே தான். என்ன சத்தியானே, நம்மளாம் எண்ணி பார்த்தா பிசினஸ் விடுறோம். நல்லா இருக்கு, பேங்க் சீலோட இருக்கு, எண்ணித்தான் கொண்டு வந்தேன். பாக்கி விஷயத்தை இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ள முடிச்சுக்கோ. பார்த்துக்கலாப்போ. சத்யநாதன், அன்னைக்கு ஒரு பொண்ணு டிக்கெட் விற்க வந்துச்சு, தேவி. அது மாட்டாளோ ஏமாத்தி விடுவாளா? இந்த ஆம்பளைங்களே எப்போதும் இப்படிதான். உங்களுக்காக காத்து நின்னு என் காலெல்லாம் வீங்கி போச்சு. போலாமா? போலாமே. என்ன கம்பிகள் மாதிரி பிசில் அடிக்கிறேன்? ஒன்னும் இல்ல, இந்த போட்டுக்காரங்க வர வேண்டாம், அதுக்குத்தான். எப்பா கண்ணா, கணக்குக்கு வராத கண்ணா, உன்னை சேராத கண் இல்லையே, நீ வாங்காத மில்லையே, எப்பனே உன் பேர் ஒரு பில்லு கூட இல்லையே, நீ ஏதுணை நீ ஏதுணை, எப்பா இங்கேயே இரு இங்கேயே இரு. அம்மா இங்கே இரு, கேட்டாலும் பரவாயில்ல, நீ பட்டி நடந்தா போதும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் உங்களோட சேர்ந்து பூஜை பண்ணவா? பண்ணு பண்ணு, ரெண்டு பேரும் சேர்ந்து பூஜை பண்ணாதான் பிரயோஜனம் உண்டு, புண்ணியமும் புண்ணியம் உண்டு. அது இங்கேயே இருக்கட்டும். இந்தாங்க, நமக்கு இவ்வளவு பணம் இருக்குதே, இதை வச்சு நம்ம பெருசா என்னங்க என்ன பண்ணலாம்னு கேக்குறியா? ஒரு பெரிய தப்ப குளத்தை வெட்டி அதுக்குள்ள ஒன்ன தூக்கி போட்டு அத்தனை பணத்தை உண்மையிலையும் போட்டுறேன். ஆளை பாரு, ஏயா ஒரு அரசாங்க கட்சியை நான் விலைக்கு வாங்க போறேன். அது எதுக்குங்க? பேசாம ஒரு தெருவை வளர்த்து என் பேரால சாத்திரம் கட்டிருங்க. சாத்திரம் ஐயே கெட்டடமா, அது எங்க போகும் புத்தி? பரதேசி. ஆமா, அடுத்தாப்புல இன்னும் ஒரு மில்லு வரப்போகுது. அது மட்டுமா, அதோட சேர்ந்து அப்புறம் 2 பத்திரிகை நடத்துது. அந்த பத்திரிகையை வச்சுட்டு அரசாங்கத்தை கணக்கு கணக்கு அப்படின்னு பயமா இருக்கு. கதவை காட்டு. நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ அரசாங்கம் போலீஸுக்கு புல் பவர் கொடுத்திருக்காங்க. எப்ப வேணும்னாலும் எந்த இடத்துல வேணும்னாலும் சோதனை போடலாம்னு. அதுக்காக நம்ம குட்டி பொட்டைகள் தூங்குறாங்கல்ல, எல்லாம் நல்லா தூங்குறாங்க. ஆமா, அந்த அழுத யார்? உங்க மகன் தானே? இல்ல இல்ல, உன் மகன். அவன் எங்க போனானோ இன்னும் காணும். நீ தாண்டா பண்ணணும். ஏதாவது பேசுனீங்க போன கடிச்சு திருப்பி தெரியுமா? பேசாது. என்னத்தடா பேசுறது? நாங்க சொல்ற மாதிரி பேசு. அதுக்கு வேறபடியா பேச்சாலே நீ விளையாடுறீங்களா? சொன்னத்தோட பேசாம நம்பரை சொல்லு. எனக்கு எப்படியா தெரியும்? என் கோயில கேளுங்க. நான் நம்புறேன். எப்படி சொல்றேன்? ஒன் பாட்டி போதும். சொல்றாங்க. 5 6 7 8 9 ஹலோ, நம்ம பேரு போனோட வருது. நீங்க யாருங்க பேசுறது? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். மம்மி எங்கடா தூங்குறாங்க. கூப்பிடட்டுமா? கூப்பிடா. அம்மா அம்மா போய் கூப்பிட்டு. அம்மா அம்மா மோய். என்னடா தொல்லையா இருக்குது? அம்மா அம்மா சின்ன ஐட்டமா எடுத்து போன் வந்துருக்கு. போன் வந்துருக்கு. ஓடியாரு ஓடியாரு. இங்க வாங்க. ஓடியாரு. தம்பி தம்பி எங்கடா இருக்க? ஏன்டா இந்த நேரத்துல போன் பண்ற? மம்மி அம்மா என்ன 10 பேரை தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. நான் இப்ப என்ன விடுவீங்க? 10 லட்சம் ரூபாய் விட்டுருவோம். அம்மாடி 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா என்ன விட்டுருவாங்களா? ஐயோ என்னங்க உங்களை தர சீக்கிரமா ஓடி வாங்களே. என்னடா சொல்றாங்க? எங்க அப்பாவை கூப்பிடாங்க போட்டுடா. நான் சொல்றத கவனமா கேளு. பரங்கிமலை அடிவாரம் நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு நாய் அது வாயில 10 லட்சம் ரூபாயை கொடுக்கணும். பேசுறேன். ஹலோ, யாரா? நான் தான் மில் முதலாளி சத்து பேசுறேன். நான் சலூன் பேசுறேன். யாரா உன்னை பிடிச்சு வச்சிருக்கேன்? போன் நம்பரை சொல்லு. இப்பவே போலீஸை கூப்பிடுறேன். உங்க போன் நம்பருங்களா? 000. தடி 000. என்னது 000? என்னடா போன் நம்பரா இது? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. சரி சரி, நீ அங்கே இரு. உன்னை நான் கூப்பிட்டு வந்துடுறேன். எப்பா அதெல்லாம் கூட்டிட்டு வர முடியாது. பரஞ்சு மேல அடிவாரம் அங்க ஒரு நாய் நிற்கும். அது வாயிலே என்னடா நாயா? எந்த நாயின்னு நான் கண்டுபிடிக்கிறது எப்பாடி? அங்க ஏதாவது ஒரு நாய் நிற்கும். அது வாயில 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா அது நேரம் இங்க கொண்டாந்து கொடுத்துரும். அப்படித்தானடா? ஆமா, கொடுத்தா தான் என்ன உயிரோட விடுவாங்களா? இல்லன்னா அடுத்து வேற கொண்டு விடுவாங்களா? நான் செத்து வேட்டலாம். அப்புறம் நீ என்ன பண்ணுவேன்? பரங்கி மலை அடிவாரம் நாயி வாயி 10 லட்சம் ரூபாய். இந்த சத்தியநாதன் பணத்தை எத்தனை பேர் திங்கிறான்னு நினைக்கிறாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் சொல்லுமா உனக்கு புரியல? பரங்கி மலை அடிவாரத்துல ஒரு நாய் நிக்குமா? அது வாயில் கொண்டு போய் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணுமா? அதை எடுத்துட்டு அவங்கிட்ட கொண்டு போய் கொடுக்குமா? அப்புறம் வந்து உன் பையனை அவங்க கிட்ட வாங்கடா. யாருக்கிட்ட ஒண்ணும் நடக்கும். அப்படி கொடுக்கலன்னா உன் பையனை கொண்டு போடுவான். ஐயோ, என் பையனை கொண்டுடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவனே, ஐயோ மகனே, நான் என்னடா பண்ணுவேன்? உன்னை ஒண்ணு கண்ணை கண்ணு வளர்த்து வச்சனே. இன்னைக்கு கொல்ல மாட்டாங்க, நாளைக்கு சாயங்காலம் கொள்ளுவாங்க. நாளைக்கே கொள்றாங்க. என்ன சந்தோஷம் பாருங்க. நானா விடுறவா? நாளைக்கே பரங்கி மலைக்கு போய் அந்த நாய் வாயில 10 லட்சத்தை வீசி எறிய போறேன். 10 லட்சத்தை வீசி எறியாத எலும்பே வீசி எறி. எவகிட்ட இருக்கு பணம்? ஏன்னா பூஜை பண்றீங்களே அந்த பணம் என்ன ஆச்சு? பணமா? அந்த பணமா? அதுல ஒரு தம்படி நான் எடுக்க போறதுல பாத்துக்கலாம். பையன் செத்தா சாகனா? என்ன சொன்னீங்க? பையனோட பணம் உங்களுக்கு பெருசா போச்சா? பையனை பெற்றுக்கலாம், பணம் பரணுமே. என்ன சொன்னீங்க? இப்ப போய் போலீஸை கூட்டிட்டு வந்து நான் பணத்தை கூட காசு கொடுத்துறேன். அனாதை பையனுக்காக போய் 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுங்கிறீங்க. அனாதையா? யார் அனாதை? என் மகன் அனாதை. அவன் சீமா. பாருங்க, நாளைக்கே பணத்தோட என் கூட பரங்கி மலைக்கு வரணும். இல்ல வெட்டி பாவி என் கையில இருக்கு. பாருங்க போறாளே போறாளே. எஜமா சண்முகா, கணக்கில் வராத பணம் கணக்கில்லாம போகுதே. கவலைப்படாதீங்க எஜமா. கொண்டு வந்தவனும் இல்ல, கொண்டு போறவனும் இல்ல அப்படின்னு ஒரு பெரிய தத்துவ ஞானி சொல்லியிருக்காரு. எஜமா ஒரு யோஜனை. இருக்கிற கருப்பணத்தை எல்லாம் கொண்டு போய் கவர்மெண்ட்ல கொடுத்துங்க. உங்களுக்கு நல்ல பேரு, நிம்மதியா இருக்கலாம். உபதேசம் பண்றீங்களா சாமியாரே? குமாரி தேவியார் அவர்கள் எங்கு சென்று வருகிறார்கள்? குமாரி தேவியார் அவர்கள் ஏன் மௌனம் சாதிக்கிறார்கள்? என்னது? எனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. ஐயோ அம்மா, அம்மாவை கூப்பிடு. காதலிக்கிறேன் என்று சொல்லி என் தங்கையோடு ஒருவன் கடற்கரையில் உறவினதாக கேள்விப்பட்டேன். அதிலிருந்து எனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. அதுக்கு என்ன பைத்தியம் பிடிக்கணும்? அவர் ஒன்னும் அப்படிப்பட்டவர் இல்லை. ஓஹோ, அவன் பெரிய அழகன், வீரத்திலே பாண்டியன், விவேகத்திலே கம்பன், அமைதியிலே புத்தன், தீமை அகிம்சையிலே காந்தி. என் கண்ணுக்கு மறைந்தவன் உன் கண்ணுக்கு நிறைந்தவன் இவன்தான். காதலை கள்ள உல்லாச காரம் சொன்னா புள்ளும் புள்ள புள்ள பாடி அந்த பய சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம். சரியான இடம், இங்க என்ன நடந்தாலும் தெரியாதே. ஆமா, என்ன ஒரு நாயும் காணும் பூனையும் காணும். எந்த கொழுத்து போயில இருக்கு, பஞ்ச திணிச்ச மாதிரி படமாங்கிறதுக்கு இல்ல. சரி சரி, அந்த ரெண்டு பையன் எடு. எங்க டிரைவர் ஓடிட்டானா? சரி சரி வா. ஐயோ, நான் இங்க இருக்கிறேங்க, எனக்கு பயமா இருக்கு. நீ இங்க இருக்கிறதா? ஒரு கூட நகை இல்ல, மேலே ஆணி போட்டு அரைஞ்சு வச்சிருக்கிற. நீங்க இருந்தா எவனாவது ஒண்ணு தூக்கிட்டு போயிருவானு, அது வேற தொல்லையா? வந்து தொலை, வந்து தொலை. என்ன பாக்குறேன்னு கத்து இது கொஞ்சம் பிடிச்சுக்க. பேச்சு எல்லாம் கொஞ்சம் தெரிவிக்கிறேன். வேலை செய்வோமா? இந்த பசங்க நம்ம ஏமாத்து பணம் ஆகுறாங்களா? நம்ம ஏமாத்துவோம். இந்த பை கொடு. எங்கடா இது என்ன நாயாது பேய்? என்ன அறிவு பாத்தியா? உங்க விட அறிவு இருக்காது, அதுக்காத்தா நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஞாபகம் இருக்கல்ல? கர்மம் நமக்கு பிச்சை. இந்த தோல் பை இந்த தூக்கி தலைமையில வச்சுக்க. நாட கர்மம் கர்மம். எனக்கு பணம் கேட்டாங்க, நியாயம் கேட்கலாமா? வாழ்நாள் பூரா உன்னை பக்கத்துல உட்காந்து வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாமே. இருக்கலாம்டா, இருக்கலாம். என்ன மம்மி, மம்மி ராஜா, என் கண்ணு உன்னை விட்டுட்டாங்களா? அதுக்கியா என்னடா உடம்பு இப்படி அழைச்சி போச்சு? ஆமா, உன் கண்ணுதான் பெருசா போச்சு. 3 வேளையும் ஆப்பிள் ஜூஸும் ஆட்டுக்கால் சூப்புமா கொடுத்து உடம்ப தேய்ச்சி விட்டுருக்கான். என்னமா நீங்க என்ன தாடி வாடி போயிருக்காரு? நீ போன இல்ல அன்னைக்கு தலையில துணியை போட்டு உட்கார்ந்தவர் தான்டா. இன்னும் துணியும் விலகல, அவரும் ஏந்திரிக்கல. பாத்தியாடா கண்ணு? தாடி பாத அப்பாடி, நான் வந்துட்டேன். உங்க சன் பிரகலாத வந்துட்டேன். பாத என்னங்க பிறந்த வந்துருக்கிறானே, கொஞ்சம் கண்ணை தோந்து பாருங்களேன். என்னங்க உங்களை தானே? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னங்க அப்பா அப்படி இருக்கா? நீ ஏடா இருக்க? இது முதலாளிக்கு அடியேன் தெரிவிக்கும் அனுதாபம். அவசரம் முடிச்சவன் எப்பாடி நான் வந்திருக்க முன்ன கண்ணை திறந்து பாருங்களேன். எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் என்ன பண்ணுவேன்? அட பேசாம இருமா, சரியாத்தான் அடிக்கிறேன். என்னை யாரும் தொடக்கூடாது. அதோ பரமசிவன் வர்றாரு வர்றாரு, பார்வதி அம்மையாரும் வர்றாரு வர்றாரு, பூதகணங்கள் வருது, 10 லட்சம் பூதகணங்கள் வருது. குப்தா வர்றான். வந்துட்டேன். பாக்கி 10 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டா பிசினஸ் உடனே முடிச்சுக்கிடலாம். புரோக்கர் குப்தா மனுஷன் ஐயா, நல்ல சமயத்தில் வந்தேன். பணமெல்லாம் போச்சையா. அப்ப 10 விஷயத்தை முடிக்க வேண்டாங்களா? எப்படி முடிக்க முடியும்? அந்த பணத்தை தான் இந்த பயலுக்காக கொடுத்து தொலைத்தானே. மம்மி என்னங்க என்ன முதலாளி இப்படி திடீர்னு கைய விரிச்சிட்டீங்களே? நல்ல வேலையா நீ வந்த, இல்லாமனா காலும் சேத்துல விரிச்சிருப்பேன். நாங்க நாளைக்கே விஷயத்தெல்லாம் முடிச்சு விட்டு பசுகளையெல்லாம் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி விட்டு மைசூருக்கு பொண்ணு பார்க்க போலாம்னு இருந்தோம். எப்படியா ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும்? இருந்த பணம் தான் போச்சே, 2 மாசத்துக்குள்ள எப்படி சமாளிக்க முடியும்? அது வரைக்கும் எங்க முதலாளி இருப்பாரோ இருக்க மாட்டாரோ? அவருக்கு உடம்புக்கு அவர் உடம்புக்கு ஒண்ணும் இல்லைங்க. அவரு இந்த பசுகளையெல்லாம் வித்துப்புட்டு கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு துடியா துடிக்கிறாரு. அப்படிங்களா? அப்ப கொடுத்த அட்வான்ஸா திருப்பி கொடுத்துருங்க. நல்லா இருக்குதுங்க. நீங்க என்ன கணக்குலயா கொடுத்தீங்க? திருப்பி கொடுக்கறதுக்கு உங்களால பாக்கி பணம் கொடுக்க முடியலன்னா கொடுத்த பணம் போச்சு, அதுதானுங்களே பேச்சு. ஊரா பணத்தின் திங்காதையா. முதலாளி நான் கண்டிப்பா சொல்றேன், 1 பாக்கி பணத்தை கொடுத்துப்புட்டு பசுகளையெல்லாம் எடுத்துக்கிடுங்க, இல்ல 10 லட்சத்தை மறந்துடுங்க. எனக்கு ஒண்ணு நிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்க. அந்த பொண்ணு மைசூர்ல அலங்காரம் பண்ணிட்டு இருக்கு. நாங்க இங்க இருந்து புறப்படணும். டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சு பிளேனுக்கு. ஆமா சத்தியநாதன், அன்னைக்கு ஒரு பொண்ணு டிக்கெட் விற்க வந்துச்சு, தேவின்னு. அது வெரி குட் பர்சனாலிட்டி. அதாவது வந்து என் மனசு மனசு எல்லாம் சரியா போயிடும். வா போட்டிங் போலாம். I let you there and injure me. Tannale pesa vaitane, tanneerai kodikka vaitane, tannadi nadakka vaitane, ellorum sirikka vaitane. Amma keenadi poli sonnane aayiram devi kannale tandadu paadi sollamal vandadu nee amma பாவம் அந்த பெண். அவளை சொல்லி குற்றமில்லை. அவளே கலங்கித் தீர்ந்த பிறகுதான் உன்னை கலங்க வைத்திருக்கிறாள். ஒன்று நடந்தே தீருமென்றால் அதற்காக நீ முயற்சிக்க வேண்டியதில்லை. ஒன்று நடக்கவே நடக்காதென்றால் அதற்காக நீ கலங்கியும் பயனில்லை. நினைக்கத் தெரிந்த நெஞ்சுக்கு மறக்கவும் சக்தி வேண்டும். காந்தி, காதலையும் தாண்டி நமக்கு சில கடமைகள் இருக்கின்றன. அமைதி கொள், அமைதி கொள். காந்தி, என்னது அவன் நேற்று உன் கடையில சோதனை போட்டாங்களாமே. என்ன சார் இவ்வளவு நேரம் லேட்டா வந்துட்டீங்களே. வணக்கம் சார். தங்கம் தாயா எடுத்து கொண்டு சீக்கிரம் ஆயிடுவாங்க. நான் வரணுங்களா? வாங்க, தைரியமா வாங்க. வாங்கப்பா. டேய் அவரா யாரியா நீங்களா? கண்ணை கட்டி இங்க கொண்டாந்து இருக்கீங்களா? 2 வயசு பொண்ணு கேட்குதுல்ல, பொண்ணு வயசை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? ஐயா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஐயா. பால்மணம் மாறாத பாப்பா வாக்கு, அதனால கவலைப்படுறோம். உங்களை போல ஒரு காலத்தை நான் ஒரு கால வாலிபனாக. ஹலோ சண்முகம் ஐயா, வாங்க உட்கார. ஒரு பெரிய காரியம் நடந்து போச்சு. ஏர்போர்ட் முதலாளி தாமோரத்துக்கும் கல்யாணம் நடந்துட்டு இருந்தது. போன் வந்தது. நான் 4 பேர் அனுப்பிச்சிருக்கேன். அப்படியா? எங்களுக்கு தெரியாது. நாங்க இன்சிடென்ட் நடந்த உடனே நாங்க புறப்பட்டு கொஞ்சம் சீரியஸா கவனிக்கணும். சீரியஸா தான் கவனிச்சுட்டு இருக்கேன். ஹலோ எஸ் இருக்காங்க கொஞ்சம் ஐயா போன். ஓ ஹலோ கணிகாச்சரம். ஆஹா மாப்பிள்ள கிடைச்சாச்சுங்களா? ஆஹா ஆ ஆமா. ஹலோ நான் வந்துடுறேன். இப்போ ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். ஆஹா அப்போ நான் புறப்படுறேன். நல்லது. அப்ப நானே வரேன். இல்ல இல்ல நீங்க இருங்க. உங்ககிட்ட சில கேள்வி எல்லாம் ஐயா. நீங்க நான் போறேன். ஏதாச்சு நான் போறேன். நீங்க இருந்து பதில் சொல்லிட்டு வாங்க. மிஸ்டர் சத்யநாதன் இப்படி உட்காரு. உங்களுக்கு யாராவது எங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்க சொல்ல போறேன் சும்மா எப்பா போலீஸுக்கிட்டையும் வக்கீலுக்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் போயிடல அதே மாதிரி என்ன ஒரு குரூப் தூக்கிட்டு போய் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் என்ன விடுவேன்னு சொல்லிட்டான். ஆனா பய கட்டிக்கார நான் கொடுக்கல எப்படியே தப்பிச்சுட்டு வந்துட்டான். கிடையாது பொய் முழு பொய் 10 லட்சம் ரூபாய் பொய் சார். நீங்க நம்பாதீங்க சார் பொய் புரியுதா நம்பாதீங்க. அந்த இடம் உங்களுக்கு தெரியுமா? என் வீடு தானுங்க. நம்ம வீட்டை கேட்கலப்பா நான் போன இடத்த கேட்கிறாரு. அது எப்படி சார் தெரியும்? கண்ணை தான் கட்டிட்டாங்களே. யாரையாவது அடையாளம் தெரியுமா? மிஸ் மெட்ராஸ்னு ஒருத்தி இருக்கா அவதான் சார் இவ்வளவு செய்யறான். என்ன அழகா இருப்பா தெரியுமா வளர்றான் சார். இந்த நியூஸ் பேப்பர் ஃபைல் 311 எடுத்துட்டு வா. மிஸ்டர் ஜா please send that newly appointed man Raghavan immediately. இவள பாருங்க. இவள என்ன பெர்சனாலிட்டி பாத்தீங்களா? You call me sir? Yes sir. You all can. கொடுத்ததுக்கு உங்க பேர்ல தனியா கேஸ் போடுறேன். வாங்க. Mr. Raghavan, see this girl. இவளை இவ கூட்டத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காக உங்களை ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் இருக்கு. I will do my best. Mr. Raghavan, இதுல இருந்து ஒரு 500 போட்டோ காப்பி எடுத்து எல்லா ஸ்டேஷனுக்கு அனுப்புங்க. Yes sir. அம்மா வாங்க வாங்க. டேய் குப்பா டேய் வேலையலாம். அம்மா சீக்கிரம் எடுத்துவீங்கடா. டிரைவர் ஐயா கொஞ்சம் கதவை திறப்பீங்களா? அம்மா வாங்க. வரதுக்கு இவ்வளவு நேரமா? அம்மா எல்லா ஆர்டிஸ்டும் மேக்கப் போட்டு செட்ல ரெடியா இருக்காங்க. நீங்க போய் சீக்கிரமா கொஞ்சம் மேக்கப் போட்டுக்கிறீங்களா? சரி பாப்பா இருடி. இந்தாயா எல்லாரும் யாரை கேட்டுக்கிட்டு செட்டுக்கு வந்தாங்க? நாங்க வர்றதுக்கு நேரம் தான் ஆகும். ரயில்வே கேட்டு வேற 1 மணி நேரம் மூடிடுறான். என்ன செய்யறது? இந்த கார்ல வந்தது வேற ஒரே ப்ரொடியூசருங்க படுத்துற பாடு இருக்கே அப்பா. இந்தாயா போய் 4 கிளாஸ் ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வா. 4 கிளாஸ் போடுங்களா? ஐயா பாப்பாவுக்கு 6 கிளாஸ் அப்புறம் வேணும் சொல்லி அனுப்புறேன். இந்தா அப்படியே இது நிறைய வெத்தலை பக்கம் வச்சுக்கொண்டா. ஆமா நம்ம மேக்கப் மேன் வந்தாச்சா? எல்லாரும் ரெடியா இருக்காங்க. நீங்க போங்க. பாப்பா பாப்பா இங்கே குடி இருக்க போறாங்களா? உனக்கென்னையா சுத்த காட்டாவா இருக்கிய? இந்த இதெல்லாம் கொண்டு உள்ள வை. போயா சீக்கிரமா. ஆடாது. நம்ம நடிகை கஜா ஊர்ல திருட்டு போயிடுச்சுன்னு தகவல் வந்திருக்கு. ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணி 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கால்ஷீட் கொடுத்துருக்கா. அதையும் கெடுக்க பார்க்குறேன். ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். இன்னும் காசு கொடுத்தாரு. அம்மா என்னையா காசு எடுத்தாலே அது வீட்டுல போய் பேசிக்கலாம். ஐயோ அது இல்லம்மா. என்னையா ஒரே இழுப்பு கேசு சொல்றத சீக்கிரமா சொல்லி தொலையா. ஊத்துக்கிறீங்களா? நம்ம வீட்டுல திருட்டு போயிடுச்சு. கொண்டு வந்திருக்குமா? எங்க வீட்லயா திருட்டு போயிடுச்சா? ஆமா. ஐயோ நான் என்ன செய்வேன் ஒண்ணுமே புரியலையே. வள்ளி வள்ளி எங்க போய் தொலைஞ்சாலோ தெரியலையே. இந்த சாமான சீக்கிரமா கொண்டு போய் வண்டியில வையா. இந்தாயா வள்ளி வந்தானா உங்க வண்டியில போட்டு அனுப்புங்க. கேஜா மாமா போகலாம். கொண்டு விட்டாங்க சார். திருடங்க வரும்போது மணி என்ன இருக்கும்? அம்மா நைட் ஷூட்டிங்னா 6 மணிக்கு போயிட்டாங்க சார். கரெக்டா 10 மணிக்கெல்லாம் திருட்டு பசங்க வந்துட்டாங்க சார். அவங்க உங்ககிட்ட என்ன கேட்டாங்க? பணத்துல எங்கடா வச்சிருக்கான்னு கேட்டாங்க. பணம் எல்லாம் பேங்கில வச்சிருக்கான்னு சொன்னேன். திருப்பி உதவுதுன்னு ஒழிச்சாங்க. அந்த கருப்பு பணம் எங்கடா வச்சிருக்காங்கன்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன் சார். அப்புறம் உதவுன்னு ஒழிச்சாங்க. அந்த தூளை பிடிச்சு கட்டி போட்டாங்க. இதெல்லாம் கிழிச்சு இதெல்லாம் எடுத்து போயிட்டாங்க சார். என்ன பண்ணுவேன்? என் நகை எல்லாம் போச்சு, படம் எல்லாம் போச்சு. ஐயா பேசாம நிக்கிறீங்களே. சும்மா உனக்கு என்ன தெரியும்? எத்தனை ப்ரொடியூசர் உங்க கண்ணில் வரல விட்டு ஆட்டி அவ்வளவு படத்தையும் சம்பாரிச்சு வச்சுனே. இதுக்குள்ள தானே வச்சிருந்தேன். எல்லாம் போயிடுச்சு. ஐயா பேசாம நிக்கிறீங்களே. இதுதான் தயவு பண்ணு. ஏமா பணம் எவ்வளவு காண போச்சு தெரியுமா? என்ன சார் ஒரு 50,000 ரூபாய் இருக்கும். அவ்வளவுதான். 50,000 ரூபாய் காணா. 6 லட்சம். ஆமா நீ 50,000ங்கிற உங்க அம்மா 6 லட்சம்ங்கிறாங்க. யார் சொல்றது உண்டு? பணம் வாங்குறதெல்லாம் நான் தானே. கணக்கு பூரா என்கிட்ட தானே இங்க இருக்குது. நீங்க நம்புங்க. 6 லட்சம். என்னம்மா இது? எதிரட்சுமி நீ பேசாம. இல்லைங்க எங்க அம்மா புரியாம சொல்றாங்க. உங்க அம்மா புரியாம சொல்றாங்க. எனக்கு புரியும். பிளாக் மணி 6 லட்சம். அதை மறைக்க பாக்குறீங்க இல்லையா? எழுதிக்கப்பா 6 லட்சம். ஏமா இந்த வீட்டுல யார் பேர்லயாவது சந்தேகப்படுறீங்களா? யார் பேர்லங்க சந்தேகப்படுவேன். அம்மா என்னம்மா இது? சும்மா இருமா. புதுசா ஒரு வேலைக்காரி வந்து சேர்ந்தான். இன்னைக்கு கூட ஷூட்டிங் எங்க கூட வந்தா. திரும்பி வரும்போது தேடி பாக்குறோம் ஆளே காணோம் சார். அவ எப்படி இருப்பா? கச்சவேர்னு இருக்கும். அவ்வளவுதான். கான்ஸ்டபிள் அந்த ஆல்பத்தை கொண்டு வா. இல்லைங்களே பாருங்க. ஆமாங்க அவளேதான். ஆமாங்க. வெரி குட். நான் நினைச்சது சரியா போச்சு. ஆல்ரைட். இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் இந்த அறைக்குள்ள யாரும் நுழையக்கூடாது. 303 நீ இங்கே. சரி சரி நீங்க 2 பேரும் ஸ்டேஷனுக்கு புறப்படுங்க. ஐயோ எங்க பணம் போனாலும் போயிட்டு போகுதுங்க. எங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு மட்டும் கூப்பிடாதீங்க. ஊர்ல உள்ளவங்க வேற கேஸ்ன்னு நினைச்சுக்க போறாங்க. இந்த பத்திரிக்கைக்காரங்க வேற கண்ணா பின்னான்னு வேண்டாங்க. ஆட வரலாம், பாவையரெல்லாம் பாட வரலாம். என் உண்மை எங்க போனாலும் இந்த வாத்தியத்தை விட மாட்டேங்கிறீங்க. சீக்கிரம் போகணும், புறப்படு. ஏய் வாங்க. என்னடா இன்னுமா சிக்காரிச்சிட்டு இருக்கே, புறப்படுறா. எல்லாருடைய இதயத்தையும் இரும்பாக்குகிற பணமே, இனியாவது நீ நல்ல காரியத்துக்கு பயன்படு. ஏ பணக்கார வீட்டு பணம், இனிமேலாவது நீ ஏழைகளை உதவியாய். உண்மை எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா இப்படி எதை போட்டு சொல்றீங்க? உங்க அப்பா மாதிரி இருக்கிறனா? இது அவளுக்கு மறைச்சு இல்லையா? ஆனா மாட்டு பேசுவா, மாட்டு பேசுவா. தலைவா, முதலாளி எல்லா உண்மைகளையும் சொல்லிவிட்டாரா? இல்லை, அவரிடமிருந்து எந்த உண்மையும் பெற முடியவில்லை. பணிவாக கேட்டு பார்த்தீர்களா? கேட்டோ, பயனில்லை. அப்படியானால் நமது கடைசி ஆயுதமான குறைபாட்டை நடத்துகிறோம். For the spotlight. Stop. இருந்து எந்த பயலும் உண்மையை தெரிஞ்சிக்க முடியாது. எனக்கு 16 பஸ் ஓடுது. ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் வருவான். மில் முதலாளி சத்தியநாதன் 10 லட்சம் ரூபாய் கருப்பு பணத்தை என்கிட்ட தான் கொடுத்தான். அதோடவா கிட்டிக்கு 6வது மைல்ல காளாச்சேரி கிராமம் 20 ஏக்கர் தோட்டம். அதுக்கு நடுவில் கிழக்கு பார்த்த அழகான பங்களா, பெரிய கேட்டு. அதை திறந்துக்கிட்டு உள்ளே போனா தாழ்வாரத்து பக்கத்து உள்ள பூஜை ரூமுக்குள்ள ஒரு இரும்பு பெட்டி. அதுல இல்லை ஏன் பணமெல்லாம். அதுக்கு அடியில பெரிய குழியை தோண்டி அதுல போட்டு வச்சிருக்கேன் ஏன் பணம். இன்னும் கேளுங்க, அந்த வீட்டு மாடியில வலது பக்கம் ஒரு ரூம். அந்த ரூம் செவுத்துக்குள்ள தங்க கட்டி பாலம் பாலமா பாலம் பாலமா பாலம் பாலம் பாலம். ஓகே பா, டாபிக் Success! நான் எடுத்துக்கொண்ட வேலை எல்லாவற்றிற்குமே சோதனை காலம் வந்து விட்டது மலர். சோதனை காலம் வந்து விட்டது. விடிய விடிய நான் வணங்கிய தெய்வம் என்னை வேடிக்கை பார்க்கிறது கமலா, என்னை வேடிக்கை பார்க்கிறது. ஐயோ தெய்வமே, நான் என்ன செய்வேன்? எப்படி என் காமியை நிறைவேற்றுவேன்? இதை யாரிடம் போய் சொல்வேன்? அம்மா என்ன நடந்து சொல்லுங்க. என்ன நடந்தது? எது நடக்க கூடாதோ அது நடந்து விட்டது கமலா. நான் கனவு கண்டேனா? இல்லையே, என் கண்டலாலேயே பார்த்தேன். என் கடவுள் கல்வனாக காட்சியளித்தான். என் தேவன் திருடனாக வந்திருந்தான் கமலா. டெப்டி கமிஷனர் சண்முகசுந்தரம் ஒரு பிடிவாதம். கடமையிலே இவன் யாருக்கும் தாட்சியம் காட்ட மாட்டான். பெற்ற தாயை ஆனாலும் குற்றம் குற்றமே என்றிருப்பான். அவனையே மயங்குகிறான், அவனே தயங்குகிறான், அவனே நடங்குகிறான். புரியும்படி சொல்லுங்களே, உங்கள் துன்பத்தில் எனக்கு பங்கில்லையா? உங்கள் கடமைக்கு என்ன இடையூறு வந்தது? யார் அந்த கல்வன்? யார் அந்த திருடன்? யார் அந்த திருடன்? சொன்னால் உன் இதயம் வெடித்து விடாதே. இல்லை, சொல்லுங்கள். அந்த பெயரை கேட்டதும் நான் தெரிந்து விடாதே. இல்லை, சொல்லுங்கள். அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி உனக்கு இருக்கிறதா? ஐயோ தயவு செய்து சொல்லுங்களே. யார் தெரியும் அது? யார் தெரியும் அது? உன்னையும் என்னையும் ஊட்டி வளர்த்தாரே, உடம்பில் ஓடுகிற ஒவ்வொரு துளி ரத்தத்திற்கும் உரம் கொடுத்தாரே, தம்மாவை பிள்ளையை தன் பிள்ளையை போல் பாவித்து பெற்ற அப்பனுக்கு மேலாக பேடி வளர்த்தாரே, நியாயத்தை என்று பொதித்தாரே, அவர் அவர்தான் கமலா. கல்வா இதை நம்பவே மாட்டேன். இந்த உலகம் கூட இதை நம்பாது. நீங்கள் எங்கேயோ நன்றாக உறங்கி இருக்கிறீர்கள், கனவு கண்டிருக்கிறீர்கள். அந்த கோடீஸ்வரன் யாருடைய பிச்சை காசு திருட போகிறார்? நம்முடைய நன்றியை யாரும் சோதித்து பார்க்கிறார்கள். உங்களிடம் யாரும் பொய் சொல்லியிருக்கிறார்கள். இல்லை கமலா, என்னை கண்களாரியை பார்த்தேன். அந்த கைகளிலே விளங்கி கூட என் கைகளுக்கு தப்பியது. பதறினேன், புளித்தேன். ஐயோ, நான் எப்பொழுதே இருந்து விடக்கூடாதா? இன்னும் நான் உயிரோடு இருந்தால் இந்த சிக்கலில் இருந்து எப்படி வீழ்வேன்? அதை கைது செய்வேனா? இல்லை அரசுக்கு துரோகம் செய்வேனா? அம்மா சொல்வேன், கேட்பாயா? என்ன செய்ய வேண்டும்? உட்கார். கமலா, குழந்தையை பத்திரமாக பார்த்துக்கொள். உடனே இந்த வீட்டை காலி செய்துவிட்டு பிறந்த வீட்டிற்கே போய்விடு. அவளை நன்றாக படிக்கவே. அவளுக்கு வயது வந்ததும் ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து நீயே கல்யாணம் செய்த. ஆனால் அவன் ஒரு போலீஸ்காரனாக மட்டும் இருக்க வேண்டும். நீங்கள் தானா பேசுகிறீர்கள்? என்ன வார்த்தை இது? கமலா, கணவன் நன்றி உள்ளவனாகவே வாழ்ந்தான், நன்றி உள்ளவனாகவே சாகும். பைத்தியக்காரர்களே, இழந்த வேலை. வீரர்கள் கடைசியாக கூட செய்யாத வேலையை கோழைகள் ஆரம்பத்திலேயே செய்து விடுகிறார்கள். நீ ஒரு அதிகாரி, இது செய்ய உனக்கு வெட்கமாக இல்லை? தற்கொலை முயற்சியை தண்டனைக்குரிய குற்றம் என்பது உனக்கு தெரியாது? கையும் மெய்யுமாக பிடிபட்ட குற்றவாளியே நடுங்காத போது உன் சட்டம் ஏன் நடுங்குகிறது? நிமிர்ந்து நில். உன் சித்தம் துடிப்பது எனக்கு தெரியும், உன் ரத்தம் கொதிப்பதை நான் அறிவேன். நன்றி உள்ளவர்கள் உடம்பில் இந்த மாறுதல் விளைவது இயற்கை. ஆனால் இந்த நன்றியை இப்போது நீ என்னிடம் காட்டக்கூடாது. உன்னை நம்பிக்கொண்டிருக்கும் அரசாங்கத்திடம் காட்டு. நான் சவால், நான் குற்றவாளி, நிச்சயமாக நான் குற்றவாளி. நீ அதிகாரி, என்னை கைது செய். தயங்காதே. இப்படி நீ தயங்குவது வெளியே தெரிந்தால் கூட உன் பதவிக்கு அவமானம். சொல்லு. என்னங்க இந்த கேஸ் நீங்க தான் நடத்த போறீங்களா? நான் ஒரு நீதிபதி. பாசைக்கோ பாசத்துக்கோ நன்றி உணர்ச்சிக்கோ நீதி தாட்சண்யம் காட்ட முடியாது. எது சரி என்று படுகிறதோ அதை செய்வேன். ஐசிசி 120B செக்ஷன் படி சதி குற்றமும் 366வது செக்ஷன் படி ஆட்களை கடத்தி சென்ற குற்றமும் 387வது செக்ஷன் படி கொலை செய்வதாக பயமுறுத்தி பணம் பறித்த குற்றமும் 380வது செக்ஷன் படி திருட்டு குற்றமும் 333வது செக்ஷன் படி அரசாங்க ஊழியர் தன் கடமையை செய்ய விடாமல் தடுத்து காயப்படுத்திய குற்றமும் உங்கள் மீது சாட்டப்பட்டுள்ளன. குற்றங்களை நீங்கள் மறுக்கிறீர்களா? இல்லை, மறுக்கவில்லை. அத்தனை குற்றங்களையும் அப்படியே ஒப்புக்கொள்கிறேன். யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர்கள் கீழ்கோட்டிலேயே தங்களுடைய குற்றங்களை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். சர்க்கார் தரப்பு சாட்சியங்களை தாங்கள் மறுவிசாரணை செய்ய விரும்பவில்லை என்றும் அப்படியே அவற்றை தாங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்புவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர்கள் தெரிவிக்கிறார்கள். அக்யூஸ் நம்பர் 1 தணிகாசலம் தனக்கும் தன்னுடைய சகாக்களுக்குமாக சேர்த்து ஒரு வாக்குமூலத்தை மட்டும் இந்த கோர்ட்டில் தர விரும்புவதாக தெரிவிக்கிறார். கனம் கூத்தார் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். ஏராளமான விஷயங்களை இந்த கோர்ட்டிலே சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அவற்றில் ஏதாவது நீதிமன்றத்தின் சம்பிரதாயங்களுக்கு முரணாக இருக்குமானால் கனம் நீதிபதி அவர்கள் என்னை மன்னிக்க கோருகிறேன். குற்றங்களை ஒப்புக்கொண்டு விட்ட குற்றவாளி என்ற முறையில் இந்த சிறிய சலுகையை நான் யாசிக்கிறேன். கனம் நீதிபதி அவர்கள் அருள் புரிய கோருகிறேன். சாதாரணமாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்கள் குற்றங்களை ஒப்புக்கொண்ட பிறகு வாக்குமூலம் கொடுப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை. இருந்தாலும் இந்த வழக்கின் தன்மையை உத்தேசித்தும் கோர்ட்டின் வேலை சற்று குறைந்திருப்பதாலும் வாக்குமூலம் கொடுப்பதற்கு அனுமதி அளிக்கிறேன். நன்றி. கொடை வெள்ளனாக கோடீஸ்வரனாக உலகத்தின் கண்களுக்கு காட்சியளித்த நான் இப்போது ஒரு கொள்ளை கூட்டத்தின் தலைவனாக இங்கே கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கிறேன். குற்றம் கொள்ளையடித்த குற்றமாக இருப்பதால் இந்த குற்றவாளியின் பிறப்பை பற்றி யாரும் சந்தேகிக்க வேண்டாம். நானும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் தான். பணத்தால் குறைந்திருந்தாலும் தரத்தால் உயர்ந்ததுதான் எங்கள் குடும்பம். ஏழ்மையிலும் என்னை முறையாகத்தான் வளர்த்தார்கள் என் பெற்றோர். எனக்கு 6 வயது ஆகும்போது என் தாய் இறந்தாள். தந்தை மறுமணம் செய்து கொள்ளாமல் தனியாகவே வாழ்ந்தார். பள்ளியில் என்னை படிக்க வைத்தார். கல்லூரிக்கும் அனுப்ப நினைத்தார். கையிலே பணமில்லை. பணமில்லாதவர்களுக்கு கல்லூரியில் இடமில்லை. படிப்புக்காக நான் ஏங்கினேன். பணத்துக்காக என் தந்தை ஏங்கினார். பணக்கார மாளிகைகளின் படிக்கட்டுகளில் தவங்கிடந்தோம். பல முதலாளிகளின் கால்களை பிடித்து கெஞ்சினோம், கதறினோம். ஆனால் அவர்கள் உடலிருந்த அளவுக்கு உள்ளம் இல்லை. அதே ஏக்கத்தில் என் தந்தை படுத்த படுக்கையானார். அப்போது மருந்துக்கு கூட பணம் இல்லாமல் நான் மயங்கி நின்றேன். அதற்காவது பணம் கிடைக்காதா என்று என் தந்தை வேலை பார்த்த முதலாளியின் வீட்டில் ஏறி இறங்கினேன். இருப்பு பெட்டியில் அவர் பணத்தை வைத்து பூட்டுவதை பார்த்தேன். எனக்கு மட்டும் இல்லை, போ வெளியே என்ற வார்த்தையை கேட்டேன். காசில்லாத உயிருக்கு காலம் கூட கருணை காட்டவில்லை. மருத்துவ வசதி இல்லாமலேயே என் தந்தை மாண்டார், மாண்டு மடிந்தார். என் தந்தை மாண்டு மடிந்தார். நான் தனியானே, நமக்கு மட்டும்தானா இந்த நிலை என்று எண்ணி பார்த்தேன். இல்லை, இந்த உலகம் 2 உலகமாக காட்சியளிப்பதை கண்டேன். ஆலய அரசுகள், மிட்டாம் ராசிகள், கோடீஸ்வரர்கள், கொள்ளை லாபக்காரர்கள், கடத்தல் வீரர்கள், பதுக்கல் மன்னர்கள் கள்ளப்பணத்தில் துள்ளி விளையாடுவதை கண்டேன். ஏழை எளியவர், பஞ்சை பராரிகள் உண்ண கஞ்சியும் உடுத்த துணியும் மருத்துவ வசதியும் இல்லாமல் கதறுவதை கண்டேன். ரோடு மேடும் பள்ளவுமாக இருந்தால் வண்டி போக முடியுமா? வீடு ஏற்றம் இறக்கமாக இருந்தால் குடியிருக்க முடியுமா? நாடு மேலும் கீழுமாக இருந்தால் சமூகம் உருப்படுமா என்று எனக்கு நானே கேட்டுக்கொண்டேன். உள்ளவனுக்கும் இல்லாதவனுக்கும் நடைபெறும் போராட்டமே உலகின் பெரும் போராட்டம் என்ற முடிவுக்கு வந்தேன். தனியொருவனுக்கு உணவிலையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்ற பாரதியின் வாக்கினை கேட்டேன். இதற்கு ஒரே வழி மேட்டை தட்டி பள்ளத்தை நிரப்புவதுதான் என்று முடிவு செய்தேன். என் கைகளை நம்பினேன், கடவுளை வணங்கினேன், கொள்ளையில் இறங்கினேன், வள்ளலாய் விளங்கினேன், அள்ளி அள்ளி வணங்கினேன். எவ்வளவு எடுத்தேன், எவ்வளவு திருடினேன்? 1 அல்ல 2 அல்ல. ஆலை அரசரும் பஸ் முதலாளியும் அழகு நடிகையும் வணிகர்கள் பலரும் காணாமற் போனது என்று போலீசுக்கு சொன்ன புகார் ரூபாய் 50 லட்சம். ஆனால் அவர்கள் வீட்டிலேயே நான் கொள்ளையடித்த பணம் 2.5 கோடி. திகைக்காதீர்கள், இன்னும் பதுங்கி கிடப்பது 2000 கோடி. திருட்டு போன கணக்கை ஏன் இவர்கள் குறைத்து சொல்லுகிறார்கள்? அவை அனைத்தும் கருப்பு பணம். அவை இன்றும் யார் யாரிடம் இருக்கின்றன, எங்கெங்கே இருக்கின்றன, எப்படி எப்படி இருக்கின்றன என்ற பட்டியலும் என்னிடம் உண்டு. சர்க்காரைத்தானே ஏமாற்றினார்கள், உனக்கு என்ன என்று கேட்பீர்கள். சர்க்கார் என்பது தனி மனிதன் சொத்தல்ல, அது ஜனசமூகத்தின் கூட்டமைப்பு. சர்க்காரை ஏமாற்றுகிறவன் ஜனங்களை ஏமாற்றுகிறார். விலைவாசி ஏறுவதும் இவனாலே, ஏறிவிட்டது என்று கூச்சல் போடுபவனும் இவனே. பொருளாதாரம் திணறுவதும் இவனாலே, திணறுகிறது என்று கேலி செய்பவனும் இவனே. வறுமை பெருகுவதும் இவனாலே, பெருகிவிட்டதாக உருகுபவனும் இவனே. இந்த சட்டத்துக்கு தப்பிய குற்றவாளிகளை, சமூகத்தின் நச்சு பாம்புகளை சுட்டுக் கொன்றால் என்ன என்று ஒரு கணம் நினைத்து, செத்துவிட்டால் நியாயம் கிடைக்காதே என்று வாழவிட்டு, திருடியவன் திருட்டு நியாயமாகி விடுமா என்று, திருட்டுத்தான் நியாயமாகாதே தவிர கல்லூரி நியாயமாகிவிடும். தண்டனை திருடியவனுக்குத்தானே தவிர கல்லூரிக்கு அல்ல. தண்டனைக்கு நான் தயார், தர்மம் தன் வேலையை செய்துவிட்டது, இதுதான் வழி என்று இந்த முறையை மேற்கொண்டேனே தவிர இதுதான் சரி என்று நான் வாதாட வரவில்லை. கொள்ளையடித்த பணத்தில் ஒரு சல்லி காசு கூட என் மகனுக்கோ எனக்கோ நான் பயன்படுத்தியதில்லை. யார் யாரிடமிருந்து திருடினேனோ அவர்கள் பேராலேயே வரவு வைத்தேன், யார் யாருக்கு கொடுத்தேனோ அவர்கள் பேராலேயே செலவெழுதினேன். இந்த பயங்கர முயற்சியில் நான் மடிந்து போனால் உண்மையும் உள்ள தொகையும் சர்க்காருக்கு தெரிய வேண்டுமே என்பதற்காக உயிலும் எழுதி வைத்திருக்கிறேன். கள்ளக்கணக்கு காலனா கிடையாது, உள்ள கணக்கு இங்கேயே இருக்கிறது. கொள்ளையடிக்க கூட்டம் சேர்த்தேனே, வேறு எந்த வீட்டு பிள்ளையையாவது நான் அழைத்தேனா? என் சொந்தக்காரர்களையே கூட்டினேன், சுடப்பட்டால் சாவதற்கு துணிந்தவர்களையே கூட்டினேன். பெரிய சாகசக்காரி என்றும் கைகாரி என்றும் பெரிய திருடி என்றும் பணக்காரர்களாலே தூற்றப்பட்டாலே இந்த லூசி, இவள் யார் தெரியுமா? என் மகள், நான் பெற்ற மகள். இதிலேயே தாயை இழந்த இவளை என் கிறிஸ்தவ நண்பனிடம் கொடுத்து வளர்க்கச் செய்தேன். என் மகள் என்று தெரியாமலேயே வளரச் செய்தேன். ஆம், பெற்றெடுத்த என் செல்வத்தையே இந்த பெரும்பணிக்கு நான் அர்ப்பணித்தேன். இந்த பணியை தவிர வேறு எந்த பாவத்தையும் நான் செய்ததில்லை. ஆனால் இந்த பாவத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நான் சொல்ல வேண்டியது முடிந்து விட்டது. நாளை தீர்ப்பு. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் தாங்கள் குற்றவாளிகளே என்பதை சந்தேகத்திற்கிடமில்லாத வகையில் கீழ்கோர்ட்டிலும் இந்த கோர்ட்டிலும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலம் நீதிமன்றத்தின் வேலையை குறைத்திருக்கிறார்கள். கொள்ளையடித்ததை ஒப்புக்கொண்ட குற்றவாளிகள் ஏன் கொள்ளையடித்தார்கள் என்பதற்கு சில காரணங்களை வாக்குமூலத்தில் கொடுத்திருக்கிறார்கள். சட்டத்தின் செக்ஷன்கள் அந்த காரணங்களை பரிசீலிப்பதற்கில்லை. சமூகத்தின் கௌரவமான குற்றவாளிகளே அசல் குற்றவாளிகளை உற்பத்தி செய்கிறார்கள் என்பது இந்த வழக்கின் மூலம் தெளிவாகிறது. சட்டத்தை ஏமாற்றுகிறவர்கள் மீது அரசாங்கமே கடும் நடவடிக்கை எடுத்துக்கொண்டால்தான் எதிர்காலத்தில் இதுபோன்ற வழக்குகள் மீண்டும் நீதிமன்றத்துக்கு வராமல் இருக்கும். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள எதிரிகள் அனைவருக்கும் ஐபிசி 120B செக்ஷன் படி 3 வருஷ கடுங்காவல் தண்டனையும், 366வது செக்ஷன் படி 7 வருஷ கடுங்காவல் தண்டனையும், 380வது செக்ஷன் படி 4 வருஷ கடுங்காவல் தண்டனையும், 333வது செக்ஷன் படி 6 வருஷ கடுங்காவல் தண்டனையும், 387வது செக்ஷன் படி 5 வருஷ கடுங்காவல் தண்டனையும் அளிக்கிறேன். தண்டனைகளை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன். பணிகாச்சலம், அக்யூஸ்ட் 2 லூசி ஆகிய இருவருக்கும் அவர்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்ப பி வகுப்பில் வைக்கும்படி உத்தரவிடுகிறேன். யுவர் ஆனர், என்னை மன்னிக்க வேண்டும். என் சகாக்களை வைக்கும் வகுப்பிலேயே எங்களையும் வைக்க கோருகிறேன். சரியாகவோ தவறாகவோ இதை ஒரு லட்சியமாகவே நான் கருதுகிறேன். உங்கள் இருவர் வாழ்க்கையும் இனிமையாக மலரட்டும். பணத்துக்கு அடிமையாகாதீரே, பாசத்தை விட்டுவிடாதீரே, நாடு வாழ்ந்தால்தான் வீடு வாழும் என்பதை என்றைக்கும் மறந்துவிடாதீர்கள். தண்டனை முடிந்து திரும்பி வரும்போது நான் என் பேர குழந்தைகளோடு கொஞ்சி விளையாடத்தான் போகிறேன். சிரிங்க, எங்க சிரிங்க. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனிவுடைமை, வல்லான் பொருள் குவிக்கும் தனிவுடைமை நீங்கி வர வேண்டும். திருநாட்டில் பொது உடைமை, வல்லான் பொருள் குவிக்கும் தனிவுடைமை நீங்கி வர வேண்டும். திருநாட்டில் பொது உடைமை எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். பாலன அழுவோர்க்கு பால் தருவோம், பசும் குழன துடிப்போர்க்கு